வெல்கம் டு அல்ட்ராமேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் சில சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஊருக்கு எங்கேயாச்சும் போகிறோம் இல்லை காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்துட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸும் வந்து கேட்பாங்க, என்னம்மா பஸ் ஏறிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பஸ் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் பஸ் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லனா, ஐ காட் ஆன் த பஸ். ஐ காட் ஆன் த பஸ். இதே நம்ம வேன் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப, ஐ காட் ஆன் த வேன் எப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு மீட்டிங் அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதோ இடையில வந்து யாராச்சும் அவங்க பேசுனாங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோன்னா, இதை நான் பேசி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் பேசி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லனா, லெட் மீ ஃபினிஷ் மை பாயிண்ட், லெட் மீ ஃபினிஷ் மை பாயிண்ட் இப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பொண்ணு ஒரு மேக்ஸ் போட்டு நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வருவா, அதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், நம்ம பார்த்து சொல்லுவோம், இந்த ஸ்டெப் இப்படி வராதுமா, போய் மாற்றி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு போயிட்டு மாற்றிட்டு மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்ணி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வருவான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ தானே சொல்லி கொடுத்தேன், மறுபடியும் மறந்துட்டேன், நீ திரும்ப திரும்ப அதே தப்பை தான் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். இந்த திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணுற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, யூஆர் மேக்கிங் த சேம் மிஸ்டேக் அகைன் அண்ட் அகைன், யூஆர் மேக்கிங் த சேம் மிஸ்டேக் அகைன் அண்ட் அகைன் இதை இப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருப்போம், அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஆஃபீஸ் மேட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ கால் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இல்லை நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் பேச முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இப்போ பேச முடியாது, இதை எப்படி சொல்லனா, ஐ எம் டூ பிஸி டு ஸ்பீக், ஐ எம் டூ பிஸி டு ஸ்பீக் இப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து ஒருத்தவங்கள பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு கேப் விழுந்துடும், அவங்க வெளியூர் போயிருக்கலாம் இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிருக்கலாம், இல்லை சப்போஸ் வேறு எங்கேயாச்சும் ஒருத்தவங்கள மீட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் அவங்கள நம்ம பார்ப்போம். அப்போ போய்ட்டு என்ன கேட்போன்னா, என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, இதை எப்படி கேட்கலனா, கேன் யூ ரெக்கக்னைஸ் மீ, கேன் யூ ரெக்கக்னைஸ் மீ இதை இப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு விஷயத்தை நம்மளே பண்ணியிருப்போம், லைக் நம்மளே சமைச்சிருக்கலாம், நம்மளே ஒரு ட்ராயிங் பண்ணியிருப்போம், இல்லை நம்மளே ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணியிருப்போம். இதை வந்துட்டு மற்றவங்கள்ட்ட காட்டும் போது, இதை நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம். இதை நானே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லனா, ஐ மை செல்ஃப் டிட் இட், ஐ மை செல்ஃப் டிட் இட் இதை வந்துட்டு ஐ டிட் இட் மை செல்ஃப், ஐ டிட் இட் மை செல்ஃப் இப்படின்னு கூட இதை சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துலேயே வைக்க மாட்டோம், அங்கங்கே போட்டு வந்துடுவோம். அப்போ வந்துட்டு அம்மா சொல்லுவாங்கன்னா, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைன்னு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அப்படிலாம் ஏதாச்சும் ஏதாவது ஒரு ஒர்க் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, அம்மா இதை எப்படிமா பண்ணுறது அப்படின்னு கேட்போம். அம்மா ஒரு தடவை சொல்லுவாங்க, நம்ம திரும்ப திரும்ப போய் கேட்டுக்கிட்டு இருப்போம், மறுபடியும் மறுபடியும் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவள் ஒரு ஸ்டேஜில் அவங்களே என்ன ஆகுனா, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கேட்டுருவாங்க. இந்த உனக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா, அதை எப்படி கேட்கலனா, ஹவு மெனி டைம்ஸ் ஷுட் ஐ டெல் யூ, ஹவு மெனி டைம்ஸ் ஷுட் ஐ டெல் யூ இதை இப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் சில சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.